கங்கை கொண்ட சோழன் பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு மன்னர் ராஜேந்திர சோழருடைய மகன் வீர ராஜேந்திரன் தேர்களுக்கு நடுவே நின்றான் ஒவ்வொரு தேரையும் சாய்த்து சக்கரத்தை சுழற்றி பார்த்தான் உறுதியை சோதித்தான் அவன் சோதித்த பிறகு அவன் சொன்னதற்கேற்ப மசக்கெண்ணெயை அந்த அச்சிலே ஊற்றினார்கள் மறுபடியும் சுழற்றினார்கள் அந்த சக்கரம் எண்ணெயால் வேகமாக சுழன்றது ஒரு சக்கரம் இடதும் வலதும் ஆடாது இருக்க வேண்டும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் மரத்தச்சர்களை கூப்பிடு இந்த சக்கரம் நாலா திசையும் அலைகிறது பார் என்று சொல்ல மரத்தச்சர் ஓடி வந்தார் ஒரே ஒரு ஆப்பு சரி செய்து விடலாம் என்று சொல்லி சக்கரத்தை கூர்மையாக பார்த்தார் எந்த இடத்தில் ஆப்பு அடிக்க வேண்டும் என்று முன்னும் பின்னும் சுழற்றினார் ஒரு இடத்திலே கை வைத்து கையிலுள்ள சுண்ணாம்பு கட்டியால் அந்த இடத்தை குறித்தும் கொண்டார் ஒரு வில் வண்டி குப்புற போடப்பட்டு அதன் அச்சு சோதிக்கப்பட்டது மெல்லியதாகவும் அதே சமயம் உறுதியாகவும் அந்த அச்சு இருந்தது கடையானிகள் கழற்றப்பட்டு மறுபடியும் சொருகப்பட்டன குதிரைகள் சில தேர்களில் பூட்டப்பட்டன அவைகளை ஓட்ட சொல்லி வீரராஜேந்திரர் வேடிக்கை பார்த்தார் மண்தரையில் குதிரைகள் சொகுசாக வலம் வந்தன தேரின் மேலே உள்ள கொடி கம்புகள் இணைக்கப்பட்டு புலிக்கொடி பறக்கவிடப்பட்டது எக்காலம் ஊதியதும் சட்டென்று அந்த தேர்களிலெல்லாம் குதிரைகள் பூட்டப்பட்டன மறுபடியும் எக்காலம் ஊதியதும் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வரத் தொடங்கின பிறகு அணிவகுத்து நின்றன வீர ராஜேந்திரன் முன்னூறுக்கும் மேலான தேர்கள் அப்படி அசைந்து அசைந்து வரிசை வரிசையாக நிற்பதைக் கண்டு பூரித்து போனான் வேங்கியை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று மனதுக்குள் கருவிக்கொண்டான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று வீரர்களுக்கும் தெரிந்தது தேரோட்டிகளும் சந்தோஷமானார்கள் ஒவ்வொரு தேரோட்டிக்கும் தனித்தனியே பொற்கழஞ்சுகள் கொடுக்கப்பட்டன வெற்றிலை பாக்கு வைத்து பொதுவாக ஒரு தட்டு தரப்பட்டது தேரோட்டிகள் எல்லோருக்கும் அம்பு மேலே தைக்காமல் இருப்பதற்கு தோலில் கவசம் அணிந்திருந்தார்கள் கவசத்தில் புலிச்சின்னம் வரைந்திருந்தார்கள் அதே நேரத்தில் ஒரே வடிவத்தில் மஞ்சள் நிற புலிக்கொடியோடு தேர்கள் அசைந்து நிற்பது ஆனந்தமயமான காட்சியாக இருந்தது போர் நிச்சயம் வந்துவிட்டது என்பதை அந்த சிறு தேர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தன தஞ்சை புறம்படியில் தட்டி கட்டி நூற்று கணக்கான குதிரைகளை அடைத்திருந்தார்கள் ஸ்ரீவல்லபன் என்ற படைத்தலைவர் ஒருவர் தன்னுடைய புதிய குதிரையோடு அந்த குதிரை வீரர்கள் இருக்கும் இடத்துக்கு போனார் எல்லோருடைய கையிலும் ஈட்டி இருந்தது ஒவ்வொரு குதிரையாக சவுக்கால் சொடுக்கி இழுத்து சேனம் மாட்டி அதற்கு மீது ஆசனம் வைத்து அழுத்தி வாய்க்குள் கம்பி வலையம் சொருகி பிறகு கடிவாளத்தை எடுத்து அருகிலே பிடித்து கொண்டார்கள் வீரர்கள் தாவி ஏறி கடிவாளத்தை வாங்கிக் கொண்டார்கள் சேனத்தில் கால் வைத்து அழுத்திக் கொண்டார்கள் எழுந்து நின்று பார்த்து கொண்டார்கள் குதிரைகள் முன்னும் பின்னும் அலைந்தன முதுகில் அம்பார துணியும் கையில் வில்லும் உள்ள வீரர்களுக்கு மிக சிறந்த குதிரைகள் தரப்பட்டன குதிரை மீது தாவி ஏறி வேகமாக குதிரை ஓடியும் சட்டென்று நின்றும் எழுந்தும் நின்று கொண்டும் வில்லால் அம்பு தொடுத்து குறிபார்த்து அடித்தும் சில பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் அவர்கள் தனித்த படையாக நின்றார்கள் வீரராஜேந்திரன் சந்தோஷமானார் இந்த படையை தாங்குவானா மேலை சாளுக்கியத்துக்கு போராத காலம் அடிபடப் போகிறான் நம் விமலாதித்தன் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் ஊருக்குள் புகுந்தால் போதும் சர்வநாசம் என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டார் சற்று குள்ளமான பெண் குதிரைகளில் ஈட்டியோடு கூடிய வீரர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் வில் வீரர்களுக்கு பின்னால் போய் நின்று கொண்டார்கள் முன்னூறு பேர் கொண்ட அந்த குதிரைப்படை முன்னும் பின்னும் அலையத் துவங்கியது தஞ்சை நகரை சுற்றி வாருங்கள் என்று ஸ்ரீவல்லபன் உத்தரவிட தேர்கள் போன வழியே குதிரைகள் போயின தஞ்சை நகரம் பரபரப்பாகியது சேனாதிபதியை தனியே அழைத்து ஆளுக்கு ஐந்து கழஞ்சு பொன் என்று கணக்கு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை ஸ்ரீவல்லபர் கொடுத்தார் வெற்றிலை பாக்கு பரிமாறப்பட்டது உணவு பற்றி கவலைப்படாதே உனக்கு பின்னால் வரும் நீ போய் இறங்கும் இடத்தில் சமையல் ஆகியிருக்கும் போய் சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுத்துக்கொள் அடுத்தபடி எப்பொழுது எழுந்து போக வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இரு என்று சொல்ல அந்த சேனாதிபதி தலையசைத்தான் பல் தெரிய சிரித்தான் வெற்றிலை பாக்கு ஒரு மரியாதை பொன் பொன்கழஞ்சு சம்பளம் தேர்ப்படையும் குதிரைப்படையும் தஞ்சை நகரை ஊடறுத்து போய் பிரகதீஸ்வரர் கோயிலை ஒரு சுற்றி சுற்றிவிட்டு வந்து நின்றது சோற்றுக்கடையெல்லாம் இனி சேற்றுக்கடையாகிவிடும் எல்லா வீரர்களும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிட்டால் யாருக்கு விற்பீர் இன்னும் இரண்டு நாளில் தஞ்சாவூர் பாழடைந்த பட்டினம் போல் ஆகப் போகிறது என்றார் ஒருவர் பறையடிப்பவர்கள் விட்டார்கள் காடு வெட்டிகள் விட்டார்கள் இன்னும் தேர்ப்படையும் குதிரைப்படையும் தான் பாக்கி அவைகளுக்கு முன் யானைகள் போய்விடும் என்று நினைக்கிறேன் உணவு உண்டு கொண்டே ஒருவர் அழுத்துக்கொள்ள அங்குள்ள அந்தனர்கள் என்ன செய்வது என்று வருத்தத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கடையை தூக்க வேண்டியதுதான் என்று ஒரு வணிகர் சொல்ல பலர் அதை ஆமோதித்தார்கள் கோயில் பணியாளர்கள் வந்தார்கள் வீணை வாசிப்பவரும் தாளம் தட்டுபவரும் சாப்பிட வந்துவிட்டு திகைத்து போனார்கள் எல்லோரும் போய்விட்டால் இந்த கடைகளும் போனால் பிறகு நல்ல உணவு எங்கு கிடைக்கும் என்று யோசித்தார்கள் பாழடைந்த ஊராக தஞ்சை போய்விடுமோ என்று வருத்தப்பட்டார்கள் அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டார்கள் பல்வேறு விதமான உணர்ச்சி கொந்தளிப்பில் தஞ்சை நகரம் மூழ்கியிருந்தது அதே நேரம் சீராளா என்னோடு வா என்ற அருண்மொழி குதிரை ஏறி உட்கார்ந்து கொண்டார் சீராளன் தாவி ஏறினான் இரண்டு பேரும் புறம்படி தாண்டி கரைந்தி சாலை நோக்கி போனார்கள் கரைந்தி சாலையில் ஒரு மேடு ஏறினார்கள் மூங்கில் தட்டிகளால் இறுக்கமாக கட்டப்பட்ட மறைவிடங்கள் பல இருந்தன உள்ளிருந்து குதிரைகள் கனைப்பது கேட்டது ஒரு குதிரை துள்ளி குதித்தபடியே ஓடி வந்தது அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் அருண்மொழி பட்டர் குதிரையை அந்த தட்டி மறைப்புக்குள் அழைத்து போனார் குதிரை முன்னும் பின்னுமாக அலைந்தது அடக்கி முன்னே கொண்டு போனார் பின்னால் சீராளன் வந்தான் இரண்டு பேரும் ஒரு திடலுக்கு வர சுற்றி தட்டி கட்டியிருப்பது தெரிந்தது கம்மாளர்கள் எழுந்து நின்று வரவேற்றார்கள் இந்த இரண்டு குதிரைகளுக்கும் லாடம் அடிக்க வேண்டும் எவ்வளவு விரைவாக செய்கிறாயோ அவ்வளவு விரைவாக செய் என்று சொன்னார் அருண்மொழிப்பட்டர் உடனடியாக அந்த குதிரையின் கால்கள் இருக்க கட்டப்பட்டன குதிரைகள் முன்னும் பின்னும் தவிக்க சட்டென்று ஒருவன் முதுகில் கை வைத்து தள்ள ஒருவன் கயிற்றை பிடித்து இழுக்க குதிரை தடேரென்று இடப்பக்கமாக விழுந்தது சீராளன் திகைத்து போனான் அவர்கள் குதிரையின் காலை இறுக நடப்பட்ட இரும்பு கம்பியோடு கட்டினார்கள் குதிரையை அசையாமல் அழுத்தி வைத்து கொண்டார்கள் குதிரையின் கால் அளவெடுக்கப்பட்டது முன்னால் செய்திருந்த வளையம் வேகமாக இன்னும் குதிரை கால் அளவிற்கு ஏற்ப சுருக்கப்பட்டது சிலது நீட்டப்பட்டது பழுக்க காய்ச்சப்பட்டது தண்ணீரில் நனைக்கப்பட்டது அது சூடு ஆறிய பிறகு குதிரையின் காலில் பொருத்தினார்கள் ஆணிகளால் குதிரையின் கால் குழம்புகளில் வேகமாக அடித்தார்கள் சீராளன் தவித்து போனான் வலிக்காதா வலிக்காதா என்று கேட்டான் வலிக்காது உன்னுடைய நகத்தை வெட்டினால் வலிக்குமா அதுபோல குழம்பு வெட்டினால் ஒருபோதும் வலிக்காது மாறாக குதிரைக்கு சந்தோஷமாகிவிடும் கவலைப்படாதே முதலில் கொஞ்சம் மிரளும் பிறகு லாடம் இல்லாமல் அதற்கு நடமாட முடியாது என்றார் அருண்மொழி லாடம் எதற்கு என்றான் சீராளன் கல்லிலும் முள்ளிலும் நாம் போகும்போது காலில் செருப்பு போட்டுக்கொள்வதில்லையா அதுபோல நல்ல குதிரைக்கு லாடம் கட்டினால் குதிரை அடிபடாமல் இருக்கும் குழம்பில் ரத்தம் வராமல் இருக்கும் குழம்பு சிதைந்தால் குதிரை நொண்டத் துவங்கும் நொண்டும் குதிரையை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது லாடம் கட்டிப்பார் என்று சொல்ல அவன் குதிரைக்கும் லாடம் கட்டப்பட்டது கொஞ்சம் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தான் சீராளன் குதிரைகள் பிறகு துள்ளி எழுந்தன ஒரு வழியாக குதிரையை வெளியே கொண்டு வந்தார்கள் மெல்ல முன்னும் பின்னும் ஓடவிட்டார்கள் பிறகு தாவி ஏறிக்கொண்டார்கள் அருண்மொழிப்பட்டர் செய்யும் உதவிகளுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியாமல் சீராளன் திகைத்து போய் இருந்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்